மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் டான்டிவியினுடைய கல்வி சேவையினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கீனா கலைச்செல்வன், ஆசிரியர் யாழ் அளவட்டி ஸ்ரீரங்கரெட்டி ஞானோதய வித்தியாலயம். சரி பிள்ளைகளே, இன்று நாங்கள் போக்குவரத்து தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அந்த வகையில் போக்குவரத்து என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது நாங்கள் போகின்ற வருகின்ற செயற்பாடுகள் என போகிற வார என்று சொல்லி சொல்வார்கள். அந்த வகையில் போக்குவரத்து, ரைட். அப்போ போக்குவரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள், முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது மாணவர்களாகிய நீங்கள் என மாணவர்களாகிய நீங்கள் வந்து பாடசாலைக்கு வருகின்ற விதங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்க வேண்டும், சரியா? அப்போ பாருங்கள், இந்த படத்தை பார்க்கிற போது பாடசாலைக்கு மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் என உங்களுடைய சகபாடிகள் ஒன்றாக படிக்கின்றவர்கள் எப்படி வருகின்றார்கள் என எப்படி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இந்த படங்களிலேயே பார்க்கலாம் என சில பேர் நடந்து வருகின்றார்கள் என சில பேர் நடந்து வருகின்றார்கள் சில பேர் சைக்கிளில் வருகிறார்கள் என துவிச்சக்கர வண்டியில் வருகின்றார்கள். இங்கிருக்கின்ற இந்த படங்களை பார்க்கின்ற போது, அதாவது இந்த படத்தை பார்க்கல இந்த இங்கே இதில் இருக்கின்ற படத்தை பார்க்கிற போது பாடசாலை பேருந்து என பாடசாலை பஸ்ஸில் நிறைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு வருகின்றார்கள். அதே போல் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கார் போன்ற வாகனங்களில் வருகின்றார்கள். அந்த நிலையில் நாங்கள் பல்வேறுபட்ட முறைகளில் பாடசாலைக்கு வருகை தந்து எங்களுக்குரிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் சொல்லலாம் நடந்து வாரம் என நாங்கள் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு நடந்து வருகின்றோம் என, ரைட். இரண்டாவது சைக்கிள் என, அதாவது சைக்கிளில் வாரம் இரண்டாவது. மூன்றாவது பேருந்து, பாடசாலை சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் இப்போ இருக்குது என. அந்த வகையில் கொரோனா காலத்தால் இந்த இது சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையில் பேருந்து பல மாணவர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்குது. என்னதுக்காக, தூரடங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு பாடசாலைக்கு வந்து போகின்ற நிலை இந்த பேருந்து சேவையினால் காணப்படுகிறது, ரைட். அடுத்து பார்த்தால் புகையிரதம் என, புகையிரத சேவைகள் மூலமாக பாடசாலைக்கு மாணவர்கள் வந்து போகின்றார்கள், ரைட். அடுத்தது பார்த்தால் பாடசாலை, நான் ஏற்கனவே சொன்னேன் பாடசாலை என பாடசாலை வாகனம் பேருந்து, மற்றது பாடசாலை வாகனம். பாடசாலை மாணவர்களை ஏற்றி தாக்குவதற்கு என்று சொல்லி சில பேருந்துகள் உரிமையாளர்கள் உரிய இடங்களில் பதிவு செய்து மாணவர்களை பாடசாலை சேவை என்ற பதிவோடு கொண்டு சென்று வருகின்ற நிலைமையும் காணப்படுது. அப்போ பாடசாலைக்கு நாங்கள் கல்வியை பெறுவதற்காக இவ்வாறான பல முறைகளில் பாடசாலைக்கு நாங்கள் வந்து எங்களுக்குரிய கல்வியை பெற்றுக்கொள்கின்றோம், ரைட். அப்போ இப்படி சந்தோஷமாக பாடசாலையில் நாங்கள் கல்வி கற்கிறதுக்கு எங்களுடைய மாணவர்களாகிய நீங்கள் வந்து போகின்றீர்கள், ரைட். சரி, இரண்டாவது விடயம் பார்ப்போம், நாம் பயணம் செய்யும் பாதைகள். சரி, அப்போ நாங்கள் பாடசாலைக்கு வருகின்ற முறைகள் பார்த்தோம். இதே போல பாடசாலைக்கு நாங்கள் வருகின்ற பாதை எப்படியானது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேணும், ரைட். பாருங்கள், முதலாவது பாதையினை பாருங்கள் என, இன்றைக்கு பல்வேறு வீதிகள் காபத்திடப்பட்டு அழகாக போக்குவரத்துக்கு வசதி வாய்ப்பினை ஏற்படுத்துவனவாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் இவ்வாறான வீதிகளுக்கு ஊடாக நீங்கள் வந்து போகின்றீர்கள், பாடசாலைக்கு வருகை தருகின்றீர்கள், ரைட். பாருங்கள் இரண்டாவதை பாருங்கள், இரண்டாவது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மணல் வீதி என ஒரு கிரவல் ரோட் என்று சொல்லி சொல்லலாம். இதற்கூடாக மாணவர்கள் வந்து போகின்றார்கள் என இன்றும் சில இடங்கள் இவ்வாறாக வீதி செப்பனிடப்படாமல் இருக்கின்ற நிலையும் காணப்படுது என. சரி,
அடுத்தது பாருங்க, அடுத்தது தார்வீதி. ஏன்னா தார்வீதி கூடாகவும் நாங்கள் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு வருகிறோம். அடுத்து நான்காவது பாருங்கள், இங்கு காட்டப்படுகின்ற இந்த வீதி கூடாகவும் நிறைய மாணவர்கள் வந்து பாடசாலையில் கல்வி கற்று போகின்ற நிலைமை இருக்கிறது. ரைட். அப்போ இது வந்து பெரும்பாலும் அதாவது வீதி செப்ப நிறப்படாத பகுதிகளாக இருக்கின்றன. ரைட். அப்போ இதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிற போது முதலாவதாக தாரிடப்பட்ட வீதி என இவன் இங்கே இருக்கு, தாரிடப்பட்ட வீதி. இரண்டாவது கிரவல் என பாருங்கள், இதுவும் கிரவல் இடப்பட்டு வாகன போக்குவரத்துகள் மற்றும் மழை இவை காரணமாக இப்படியாக குண்டுங்குழியுமாக இருக்கிறது. சரி, இவ்வாறாக இந்த வீதி வழியாகவும் நாங்கள் சென்று வருகின்ற நிலை இருக்கிறது. சரியா? ரைட். அப்போ அடுத்ததை பாருங்கள் ஒற்றை அடி பாதைகள். ஏன்னா நாங்கள் வீதி போடுவதற்கு முன்பு எங்களுடைய பயணம் ஒற்றை அடி பாதை வழியாகத்தான் இருந்தது. ஏன்னா இந்த பாதை வழியை கடைப்பிடித்து தான் பிறகு வீதி புனரமைப்பு என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருந்தது. சரியா? வீதி புனரமைப்பு என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. ரைட். அடுத்தது கொங்கிரீட் இடப்பட்ட வீதிகள். மழை காலங்களில் மழை வெள்ளம் தேங்கி ஓடுகின்ற மண்ணரிப்பு இடம்பெறுகின்ற இடங்களில் எல்லாம் பெரும்பாலும் இந்த கொங்கிரீட் இடப்பட்ட வீதிகள் அமைக்கப்படுவது வழமை. அந்த வகையில் இந்த கொங்கிரீட் இடப்பட்ட வீதிகளுக்கு ஊடாகவும் நாங்கள் பயணம் செய்து பாடசாலைக்கு வந்து போகிறோம். சரியா? அப்போ அடுத்தது காபட் இடப்பட்ட வீதி பாருங்கள், இது காபட் இடப்பட்ட வீதி என காபட் இடப்பட்ட வீதி. இன்று பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு வீதிகளும் காபட் இடப்பட்டு செப்பனிடப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாரும் அறிந்தது. அந்த வகையில் இவ்வாறான போக்குவரத்து வசதிகள் வீதிகளால் உருவாக்கப்படுகின்ற போது மாணவர்கள் இலகுவாக பாடசாலைக்கு வருகை தந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இது வழிவகுக்கும். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம் பாருங்கள், மூன்றாவது விடயம் பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் மூன்று தருக என. அதாவது பாருங்கள், பாதசாரிகள் என்பவர்கள் நடந்து செல்கின்றவர்கள் என வீதியில நடந்து செல்கின்றவர்கள். இவர்கள் தாங்கள் நினைத்தபடி அங்குமிங்குமோ அல்லது கண்டபடியோ நடந்து வீதியால் செல்ல முடியாது. ரைட். அப்போ அந்த வீதியால் செல்கின்றவர் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்களில் பாருங்கள் படம் காட்டுகிறது என இங்கே கீழ் இருக்கின்ற படம் வடிவாக காட்டுகிறது. முதலாவது என்ன செய்ய வேணும், பாதசாரிகள் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து மறுகரைக்கு ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு வந்து வீதியை கடந்து செல்வதற்கு வந்து மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகள் இடப்பட்டுள்ள இடங்களில் பாதையை கடத்தல் வேணும் என. மஞ்சள் கோடுகள் இடப்பட்ட வீதிகள் இப்போ வெள்ளை கோடுகளாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் அறியலாம். அந்த வகையில் இந்த மஞ்சள் கோட்டு கடவை அதாவது நடைபாதை கடவை, பாதசாரிகள் வந்து வீதியை கடந்து செல்வதற்கென்று உருவாக்கப்பட்டது தான் இந்த பாதசாரி கடவை என நடைபாதை கடவை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், அந்த இடத்தால் தான் நாங்கள் எங்களை ஒரு கரையிலிருந்து மற்ற கரைக்கு நகர்த்த வேணும். ஏன், என்ன காரணம், அவ்வாறு நாங்கள் வீதியில் கண்ட இடங்களில் குறுக்க போய் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போகிற போது விபத்து ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனவே முதலாவது சட்டத்திட்டம் வெள்ளை கூடு அல்லது மஞ்சள் கூடு என நடைபாதை கடவை, இதற்கு ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும், கடந்து செல்ல வேணும். அடுத்தது பார்த்தால் தெரியும், பாதசாரிகள் எப்போதும் வலது பக்கமாக செல்லுதல் என, அதாவது நடந்து போகின்றவர்கள் வீதியினுடைய எந்த பக்கத்துக்கும் செல்லலாம் என்பது பிழையானது. ஏன், நாங்கள் வந்து
வலது பக்கமாக செல்கின்ற போது வாகனங்கள் வாகனங்களுடைய போக்குவரத்து இடது பக்கமாக அமையும். வாகனங்களுடைய நிலையை பார்த்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு வலது பக்கத்தால் போவதில் இருக்கு. ஏன்னா வலது பக்கத்தால் நடந்து போகிறதில் வாகனங்கள் எங்களுக்கு எதிரே வரும். எதிரே வருகின்ற போது அந்த வாகனத்தினுடைய ஓட்ட நிலையை பார்த்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதற்கு கூட இது ஒரு வகையில் உதவும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், வீதியில் செல்கின்ற போது வலது பக்கமாக செல்லுதல் வேண்டும். பாருங்கள் இருவர் எப்படி செல்கிறார்கள், வலது பக்கமாக போயினும் என்ன, வலது பக்கமாக போகின்றார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த வலது பக்கத்தாலேயே எங்களுடைய பயணத்தை தொடர வேணும். நாங்கள் என்ன நடந்து போகிறோம், ரைட். அப்போ நடந்து போகின்றவர்களைத்தான் நாங்கள் பாதசாரிகள் என்று சொல்கிறோம். அந்த வகையில் நாங்கள் வலது பக்கத்தினால் நடந்து போகிறது தான் சிறப்பு, எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய வழியும் அதுதான். சரி, பாருங்கள் பாதியை கடக்கிறதுக்குரிய ஒரு முறை என்னது, முதலில் வலது பக்கம் என்ன, முதல்ல வலது பக்கம் பார்க்க வேணும், இரண்டாவதாக இடது பக்கம், வலது பக்கம் பின்பு இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம், மீண்டும் வலது பக்கம் பார்த்து இரு பக்கங்களையும் நன்கு பார்த்ததன் பிற்பாடுதான் வாகனங்கள் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் பாதியை கடக்கலாம். வாகனங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பாதியை கடக்கலாம். பாருங்கள் என்ன, வாகனங்கள் இல்லை என்றால் நாங்கள் பாதியை கடக்கலாம். பாருங்கள் மூன்று பேர் வாகனங்கள் வெறுகுதா இல்லையா என்று சொல்லி பார்க்கின்றார்கள். என்ன, தாய் மகன் மகள் மூவருமாக ஒரு பக்கத்தில் இருந்து மற்ற பக்கத்துக்கு கடந்து செல்வதற்காக வாகனங்களுடைய வருகையை அவதானிக்கிறார்கள். ஏன், வாகனங்கள் விடாத போது அந்த பாதியை கடந்து பாதுகாப்பாக செல்வதற்காக இப்படி பார்க்கின்றார்கள். சரியா, ரைட். அப்போ பாதசாரிகள் எப்போதும் உச்சிய சட்ட திட்டங்களை, ஏன்னா பாதசாரிகளுக்கென்று இருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை, அந்த சட்ட திட்டங்களை நாங்கள் என்ன செய்ய வேணும், கடைப்பிடித்து நாங்கள் நடக்க வேணும், கடைப்பிடித்து நடக்க வேணும். சரியா, அப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம், ரைட். வீதி விபத்துக்கள் என்ன, இன்றைக்கு ரோட்டில் வந்து ஏராளமான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்ன, ஏராளமான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விபத்துக்கள் நிகழ்வதற்கு நாங்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம். அது எந்த வகையில் அமைது என்றதை பார்ப்போம். சரியா, பாருங்கள் முதலாவது, அதாவது மது போதை. ஏன்னா மது போதையில் ஏன்னா மதுவை குடித்து விட்டு போதையில் வாகனத்தை செலுத்துறோம். ஏன்னா அதாவது குடித்து விட்டு வாகனம் செலுத்துதல், மது போதையில் வாகனத்தை செலுத்துகின்ற போது வாகன ஓட்டுநர் வந்து தன்னுடைய நிலையையும் அறிய மாட்டார், வாகனத்தினுடைய நிலையையும் உணர மாட்டார். அப்போ இதனால் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்கள் நிகழ்கின்ற விடயத்தில் சந்தர்ப்பங்களில் முதலாவது நாங்கள் இதை சொல்லலாம். சரியா, இரண்டாவது பாருங்கள், வாகனங்களின் மிதிபலகையில் நின்று கொண்டு பயணித்தல். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், பேருந்தில் ஏறுறோம், ஏன்னா உள்ளுக்கு இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், வாசலில் நின்று கொண்டு பயணம் செய்கிறோம். அப்போ வாகனத்தினுடைய வேகம், வீதி இருக்கின்ற நிலைமை, இவற்றின் காரணத்தினால் சில வேளைகளில் விபத்து ஏற்படுகின்ற போது அந்த வாசலில் நிற்கின்றவர்களுக்கு பாரிய எதிர்விளைவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுறத உறுதி செய்ய வேணும். ஏன்னா மிதிபலகையில் நின்று கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா ரைட், அது இரண்டாவது. மூன்றாவதை பாருங்கள், மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் என்று செல்லுதல். அப்போ நாங்கள் மோட்டார் சைக்கிளில் போகிறோம், போகிற போது தலைக்குரிய அந்த தலைக்கவசத்தை நாங்கள் போடாமல் செல்கிறோம். ஏன்னா பெரியவர்கள் சில பேர் செய்கின்ற தவறு அதுதான். ஏன்னா தலைக்கவசம் இன்றி என்ன செய்கிறது, ப
பயணிக்கிறது மோட்டார் சைக்கிளில். சரி, அவள் தலைக்கவசம் அணிதல் வேண்டுமென்றது சட்டம் என்ன சட்டமாக இருக்குது. நாங்கள் அணியாமல் போகிறோம். அணியாமல் போகிறதால ஒன்று சட்டம் வீதி விபத்துக்களை ஏற்படுத்துவதற்குரிய நிலையோடு தலைக்கவசம் இல்லாமல் போகிறோம்ன்றதுக்கு அப்பால் எங்களுடைய உயிருக்கும் அது உத்தரவாதம் இல்லாமல் போகிறது. எங்களுடைய உயிருக்கும் நாங்கள் உத்தரவாதம் இல்லாதவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது செய்கிற இந்த விஷயம் வந்து தவறானது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேணும், மோட்டார் சைக்கிளில் பயணிக்கிற போது தலைக்கவசம் அணிந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சரியா? தாய் பாருங்கள் பிள்ளைகள், நான்காவது பாருங்க என்ன, நான்காவது அதாவது வேகம். நாங்கள் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்துகிறோம். அப்ப அதிக வேகம் என்றது நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் என்றோ அல்லது எங்களுடைய தேவைகளின் நிமித்தமோ வாகனத்தை வேகமாக செலுத்துகிறோம். அப்ப வாகனத்தை வேகமாக செலுத்துகிற போது எங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வீதியினுடைய இரு மருங்குகளிலும் கால்நடைகளுடைய வருகை இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றன. ஏன்னா கால்நடைகள் நடமாடுகின்ற பிரதேசங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த ஒரு வகையில் கூட அதிக வேகம் என்றது பிராணிகள் குறுக்கிடுகின்ற போது அந்த பிராணிகளோடு அடிபட்டு எங்களுடைய உயிரோ உடமையோ வாகனமோ சேதத்துக்கு உள்ளாகுவதை கூட நாங்கள் தடுத்துவிட முடியாது. எனவே அதிக வேகம் என்றது எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு நிலை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், அளவான வேகத்தோடு எங்களுடைய பயணத்தை செய்ய வேணும். சரியா பிள்ளைகளே? அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதிக வேகமாக வாகனத்தை செலுத்த கூடாது. ரைட், அடுத்தது பார்ப்போம் ஐந்தாவது பாருங்கள். என்ன ஐந்து சந்தர்ப்பங்கள் குறிப்பிட சொன்னது, அப்போ ஐந்தாவது பாருங்கள், பாதசாரிகள் இடது பக்கமாக நடந்து செல்கிறார். என்ன அப்போ பாதசாரிகள் வந்து நடந்து போகிறார்கள், அவர்களுக்கு உரிய பக்கம் வலது பக்கம். அப்போ அவர்கள் என்னென்ன செய்யல வேணும், நாங்கள் நடந்து போகிறோம் வீதியில் நடந்து போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் வலது பக்கத்தால் நடந்து போக வேண்டும். இடது பக்கத்தால் நடந்து போகிறதால விபத்துக்கள் ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பமாக அது அமைந்துவிடும். ஏன்னா அப்போ இது இவற்றைப் போல இன்னும் பல காரணங்களை சொல்லலாம். உதாரணமாக தொலைபேசியில் உரையாடியவாறு வாகனத்தை செலுத்துகிறோம். ஏன்னா இதற்குள்ளே இல்லாதது என்ன. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய செயற்பாடுகளை சரிவர செய்கிற போது வீதியில் நாங்கள் பயணத்தை ஒழுங்காக மேற்கொள்கிற போது விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நாங்களும் காரணமாக இருப்போம். சரியா? அப்போ அந்த வகையில் மது போதையில் வாகனம் செலுத்துவதையோ அல்லது மிதிவலகையில் நின்று கொண்டு பயணத்தை மேற்கொள்வதையோ தலைக்கவசம் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்துவதையோ அதிக வேகத்தில் வந்து வாகனங்களை ஓட்டுறதையோ இடது பக்கமாக நடந்து போகிறதோ மற்றது தொலைபேசியில் உரையாடியவாறு வாகனத்தை செலுத்துவதோ தவறு என்றதை நாங்கள் உணர்ந்து வீதியினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து அதற்கேற்ப நாங்கள் போக்குவரத்தை மேற்கொள்வோமாக இருந்தால் ஏற்படுகின்ற இழப்புக்களை நாங்கள் என்ன செய்யலாம், இல்லாமல் செய்யலாம். சரியா பிள்ளைகளே? அப்போ வீதியில் ஏற்படுகின்ற விபத்துக்களுக்கு பெரும்பாலும் நாங்களும் அதாவது வீதியில் பயணிக்கின்ற போது சட்டத்திட்டங்களை மதிக்காமல் நடக்கிற நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்றதை மனதில் வச்சிருக்க வேணும். ரைட், அப்போ நாங்கள் அடுத்த விடயம் இப்போ பார்ப்போம். சரியா? சரி, அடுத்தது புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும் இடையிலான வேறுபாடுகள். என்ன புகையிரத பாதைக்கும் பெருந்தெரு, நாங்கள் திரை மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்ளுகின்ற இரண்டு முறைகள் என்ன அதாவது புகையிரதம் வந்து திரை மார்க்கமான போக்குவரத்து சாதனம், இது வந்து
தரை மார்க்கமான போக்குவரத்து சாதனமாக இருந்தாலும் அதற்கென்று தனியான அதாவது சிறப்பான அல்லது பிரத்யேகமான ஓடுபாதை என ஓடுபாதையினை கொண்டு பயணிக்கின்ற ஒரு போக்குவரத்து சாதனம் தரை மார்க்கமானது. ரைட். அப்ப இந்த பெருந்தெருக்களும் போக்குவரத்துக்கு ஏற்றதான தன்மையை உடையது என. அப்ப அந்த வகையில் இந்த இரண்டு விடயங்களும் தரை மார்க்கமான வாகனங்களை போக்குவரத்திற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற இடங்களாக இருக்கும். ரைட். அப்ப முதலாவது பாப்பம் புகைரத வீதியில இருக்கின்ற தன்மை. ரைட். முதல் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இந்த புகைரத வீதி வந்து இரும்பு பாதையாக இருக்கும் என, இரும்பு பாதையாக இருக்கும் ஒரு அளவான தன்மையோடு போகும் என, ஒரு அளவான அளவோடு இந்த இரும்பு பாதை புகைரதத்திற்கென்று அமைக்கப்பட்டிருக்கும். ரைட். இது புகைரத வீதியில இருக்கிறது. பெருந்தெருக்கள்ல பார்த்தால் தார் போட்ட வீதி என, பெருந்தெரு வந்து தார் போட்டு என காபற்றிட்டு காபற்றிடப்பட்ட செப்பனிடப்பட்ட வீதிகளாக இருக்கும் பெருந்தெருக்கள். சரி. அப்ப புகைரதம் வந்து இரும்பு பாதை, பெருந்தெருக்கள் வந்து தார் போட்ட பாதை. சரியா? ரைட். அடுத்த இரண்டாவது வேறுபாடு பாருங்க. இந்த புகைரத வீதி புகைரதத்துக்கென்று அமைக்கப்பட்ட அந்த பிரத்யேகமான பாதை வந்து வேறு வாகனங்கள் செல்வதற்கு ஏற்றது அல்ல என, வேறு வாகனங்கள் செல்ல முடியாத பாதை. அப்ப நாங்கள் இங்க வந்து வாகன நெரிசல் இருக்கா, எங்க புகையிரதம் செல்கின்ற தண்டவாளத்தில் வந்து ஏனைய வாகனங்கள் செல்ல முடியாது, இதனால வாகன நெரிசல் இருக்காது. ரைட். ஆனால் பெருந்தெருக்கள்ல வந்து வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும் என, வாகன நெரிசல் அதிகளவான வாகனங்கள் போகும் வெறும் என, அதிகளவான வாகனங்களை நாங்கள் இந்த பெருந்தெருக்கள்ல காணலாம். அப்ப இதனால தான் போக்குவரத்து குறியீடுகள் ஒளிச்சமைக்கை விளக்குகள் எல்லாம் வீதிகளில பொருத்தப்படுவதற்கு இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு என, வாகன நெரிசலை குறைப்பதற்காகத்தான் இவ்வாறாக நாங்கள் என்ன செய்யறோம், ஒளிச்சமிக்கைகள் வீதி குறியீடுகள் என்று சொல்லி வீதியோரங்களில் இவற்றை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். சரி. மூன்றாவது அகலம் சமம். எதுக்கு? தண்டவாளம். தண்டவாளம்தான் புகைரதத்தினுடைய ஓடுபாதை. அப்ப நாங்கள் இங்க பார்க்கிற பாருங்கள், இங்க பார்க்கிறது மாதிரி அது ஒரே அளவிலேயே போய்கொண்டிருக்கும். ஆனால் பெருந்தெருக்கள் வந்து அப்படி இல்லை என, அகலம் இடத்துக்கு இடங்கள் சில வேளைகளில் வீதிகளுடைய வகைகள் வகைப்படுத்தப்படுகின்ற நிலைகளுக்கு ஏற்ப அவற்றினுடைய அகலம் வேறுபட்டிருக்கும் என, அவற்றினுடைய அகலம் வேறுபடும். ஆனால் இங்க புகையிரதம் புகையிரதத்தினுடைய ஓடுபாதையாக இருக்கிற தண்டவாளத்தினுடைய அகல அளவு வந்து வேறுபடாது. சரியா பிள்ளைகளே? அப்ப நாங்கள் இதை கவனிக்க வேணும் என, சமனாக அப்படியே போய்கொண்டிருக்கு. சரி. அதே மாதிரி தான் இந்த புகையிரதம் செல்கின்ற பாதையில வந்து மேடு பள்ளங்கள் இருக்காது என, மேடு பள்ளங்கள் இருக்காது. ஆனால் இந்த பெருந்தெருக்களில் மேடு பள்ளங்கள் இருக்கும் என, ஏற்கனவே நாங்கள் முதல் ஒரு வீதி பார்த்தோம், மண் வீதி என, அதில் அது வந்து குண்டும் குழியுமாக இருப்பதை பார்த்தோம். அப்போ இந்த பெருந்தெரு வந்து வாகனங்களுடைய பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பெருந்தெருக்களில் வந்து என்ன, பெருந்தெருக்களில் வந்து பள்ளங்கள் குழிகள் தோன்றி அந்த வீதி வந்து திரும்ப செப்பனிடப்பட வேண்டிய ஒரு வீதியாக மாற்றுரு பெறும் என, மாற்றம் பெறும், மாற்றுரு என்னும் மாற்றம் பெறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ரைட். ஐந்தாவது வந்து புகைரத வீதி வந்து வளைந்து வளைந்து போகாது என, வளைவுகள் குறைவு. ஏன்? புகையிரதம் வந்து அவ்வாறு செல்வதற்குரிய ஒரு போக்குவரத்து சாதனம் இல்லை என, ஒரு அளவான வளைவோடு போகுமே தவிர இப்படியாக எல்லாம் வளைந்து வளைந்து போகின்ற ஓடுபாதையை கொண்டதாக இது அமையாது, அப்படி செல்வதும் கடினம் என. ஆனால்
இந்த பெருந்தெருக்களில் வந்து ஓடுகின்ற வாகனங்கள் இந்த வளைவுகளில் எல்லாம் சுதாரித்து கொண்டு அந்த வாகன ஓட்டுநர் செல்கின்ற தன்மையை நாங்கள் காணலாம். அப்போ இந்த வீதியில் வந்து வளைவுகள் அதிகமாக இருக்கும், வளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு புகையிரத பாதைக்கும் பெருந்தெருக்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்றது இவ்வாறு அமையும். ஏன்னா புகையிரத பாதை இரும்பு பாதையாக இருக்கும், இது வந்து தயார் போடப்பட்டிருக்கும், பெருந்தெரு வந்து தயார் போடப்பட்ட வீதியாக இருக்கும். சரி, அப்போ அங்கே வந்து வாகன நெரிசல் இருக்காது, இங்கே பெருந்தெருவில் வாகன நெரிசல் இருக்கும். சரி, அப்போ இதே போல அகலம் வேறுபட்டிருக்கும், இங்கே அகலம் வேறுபடாது, இங்கே அகலம் வேறுபட்டிருக்கும், இங்கே மேடு பள்ளங்கள் கிடையாது, அப்படியே ஒரே அளவான இதில் போய்கொண்டிருக்கும். ஏன்னா அப்படித்தான் புகையிரத தண்டவாள பாதை வந்து அமைக்கப்படும். ஏன்னா மேடு பள்ளங்களோடு அமைத்தால் அல்லது மேடு பள்ளங்கள் இருந்தால் புகையிரதம் விபத்துக்குள்ளாக வேண்டிய நிலை வரும். சரி, அப்போ நாங்கள் வந்து இந்த புகையிரத வீதிக்கும் பெருந்தெருக்களுக்குமான வேறுபாடுகளை நாங்கள் இவ்வாறு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இரண்டு வீதிகளையும் பார்க்கிறோம், எங்களுக்கு அது பார்த்து உணர தெரிகிறது. சரியா பிள்ளைகளே? அப்போ இந்த ஐந்து வேறுபாடுகளையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா? ரைட். இனி பார்ப்போம் வீதி குறியீடுகள் பற்றி பார்ப்போம். ஏன்னா வீதிகளில் இந்த குறியீடுகள் எல்லாம் இருக்கின்றன, காட்சி பொருளாக மட்டும் அது இருக்கிறது இல்லை. நாங்கள் அதை பார்த்து பின்பற்ற வேண்டும், அதை பார்த்து பின்பற்ற வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு குறியீடுகளுக்கு ஏற்ப வாகன சாரதிகள் தங்களுடைய துலங்கல்களை வெளிப்படுத்துகிறார். என்ன? முதலாவது பாருங்கள் இங்கு, அதாவது ஒலி எழுப்புவதற்கு தடை. ஏன்னா ஒலி எழுப்புதல் கூடாது. இப்போ மருத்துவமனைகள் இருக்கின்ற பகுதி, ஏன்னா அதே போல நீதிமன்றங்கள் இருக்கிற பகுதி, இவற்றிலெல்லாம் நாங்கள் கோணடிக்கக்கூடாது, ஒலி எழுப்பக்கூடாது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஒலி எழுப்ப தடை. இதனுடைய அர்த்தம் ஒலி எழுப்ப தடை. ஒலி எழுப்ப தடை முதலாவது அது தானே, ஒலி எழுப்ப தடை. சரியா? ரைட். ஒலி எழுப்ப தடை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ரைட். அப்போ இது முதலாவது, நாங்கள் வைத்திய சாலைக்கு முன்பாகவோ நீதிமன்றத்துக்கு முன்பாகவோ சில வழிபாட்டு தலங்களுக்கு முன்பாகவோ என்ன செய்யறாது? ஒலி எழுப்ப கூடாது. இது வாகன சாரதிகள் கடைபிடிக்கிற வேண்டிய சட்டத்திட்டங்களில் ஒன்று, அதற்காகத்தான் இந்த குறியீடுகள். ரைட். இரண்டாவது பார்ப்போம், பாருங்கள் இந்த இரண்டாவது குறியீடை பாருங்கள். இந்த இரண்டாவது குறியீடு வந்து மஞ்சள் நிற பின்னணியில் இந்த ஒளிச்சமைக்கை விளக்கினுடைய படம் அமைய பெற்றிருக்கிறார். அப்போ மஞ்சள் நிற பின்னணியோடு வருகின்ற வீதி குறியீடுகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? மஞ்சள் நிறத்தோடு வருவதற்கு நாங்கள் முன்னால் என்கின்ற ஒரு சொல்ல போட வேண்டும். முன்னால், ஏன முன்னால் ஒளிச்சமிக்ஞை, ஏன முன்னால் ஒளிச்சமிக்ஞை. சரியா? சரியா பிள்ளைகளை? இந்த மஞ்சள் நிறம் என்றதை வருகின்ற போது நாங்கள் முன்னால் என்ற சொல்லை ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். முன்னால் என்ற சொல்லை ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். அப்போ முதலாவது ஒலி எழுப்பக்கூடாது, இரண்டாவது முன்னால் ஒளிச்சமிக்கை. ஏன்னா மஞ்சள் நிற பின்னணியில் வருகின்ற இந்த குறியீடுகளுக்கு நாங்கள் இதை போடலாம், போட வேணும். சரி, ரைட். இரண்டாவது பாருங்கள், இது ஒரு பாதுகாப்பற்ற புகையிரத கலவை. ஏன்னா அப்போ இது வந்து மஞ்சள் நிற பின்னணியில் வந்திருக்குது, இதனால் நாங்கள் என்ன சொல்ல போட வேணும்? முன்னால் பாதுகாப்பற்ற, என்னது? பாதுகாப்பற்ற
புகையிரத கடவை. ரைட், இந்த குறியீடுகளை நாங்கள் பார்த்து அறிந்து அனுசரிக்க வேண்டும் என்றதற்கு உதாரணமாக இந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளில நடைபெறுகின்ற விபத்துக்களை அதற்கு ஆதாரங்களாக சொல்லலாம். ஏன்னா அப்ப நாங்கள் அந்த குறியீடு இருக்குது, அதை பார்த்தோம் பார்த்தோம், ஆனால் பின்பற்றாமல் சென்றோமாக இருந்தால் புகையிரதம் பெறுகின்ற நேரம் எங்களுக்கு தெரியாத நிலையில புகையிரதத்தோடு அடிபடுகின்ற மோதுப்பட்டு இறந்து போகின்ற நிலையும் உருவாகும். சரி, அப்ப அடுத்த குறியீட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் அடுத்தது என்ன, மஞ்சள் நிற பின்னணியில வந்து இரண்டு சிறுவர்கள் போகின்றார்கள். ஏன்னா இரண்டு சிறுவர்கள், அப்ப வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிய வேணும் தங்களுடைய வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதற்கு இது ஒரு வழிகாட்டி. ஏன் முன்னால் வந்து சிறுவர் கடவை, எது சிறுவர்கள் பாதியை கடந்து போகின்ற இடம் இருக்குது, இந்த சிறுவர்கள் வந்து வீதி குறியீடுகள் வழி தாங்கள் நின்று பார்த்து போகின்ற நிலை இருந்தாலும் சிறுவர்களை நாங்கள் முற்றுமுழுதாக அப்படி சொல்லிவிட முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், வாகன ஓட்டுநர்களுக்குரியது தானே, வாகன ஓட்டுநர்கள் கட்டாயம் இதை பார்த்து தங்களுடைய வாகன வேகத்தை குறைத்த என்ன குறைக்கிறதுக்கு இது உறுதுணை. அதற்காகத்தான் இந்த குறியீடுகள் என்ன எங்கு எங்கு என்னென்ன குறியீடு இருக்குதோ அந்த குறியீடுகளை பார்த்து பின்பற்றி நடக்கிறது. ரைட், அடுத்தது பாருங்கள், அடுத்த குறியீடு மஞ்சள் நிற பின்னணியில வந்திருக்கிற பாதுகாப்பான என்ன முன்னால் என்ன பாருங்கள், முன்னால் முன்னால் பாதுகாப்பான புகையிரத கடவை. இதுதான் பாதுகாப்பான புகையிரத கடவை, முன்னால் பாதுகாப்பான புகையிரத கடவை, முன்னால் பாதுகாப்பான புகையிரத கடவை. ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த இந்த குறியீடுகள் எல்லாம் வீதியில வந்து பயணிக்கிற போது வாகன ஓட்டுநர்கள் இந்த குறியீடுகள் படங்களை பார்த்து என்ன செய்வார்கள், அதற்குரிய அர்த்தங்களை புரிந்து சட்டத்திட்டங்களை மதித்து வாகனங்களை ஓட்டுவார்கள். அவ்வாறு இந்த சட்டத்திட்டங்களை மதிக்காத போது ஒன்று வாகன ஓட்டுநர்கள் வீதி விபத்தை ஏற்படுத்துவார்கள், அல்லது சட்டத்திட்டங்களை மதிக்கலை என்று சொல்லி அதற்காக என்ன செய்யப்படுவார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ரைட், பார்ப்போம் அடுத்தது பாருங்கள். நாங்கள் முதல் பார்த்தோம் வீதி குறியீடுகள், என்ன வீதி குறியீடுகள். இப்ப நாங்கள் பார்க்கிறது இந்த வீதி ஒளிச்சமிக்கை விளக்குகள். சரியா, அப்ப எங்களுக்கு வீதியில நாங்கள் வாகனத்தை ஓட்டுகின்ற போதும் சரி நடந்து போகின்ற போதும் சரி நாங்கள் என்ன செய்ய வேணும், வீதி விதிகளை அனுசரித்து நடந்து கொள்பவர்களாக இருக்க வேணும். ரைட், அப்ப நாங்கள் இப்ப முதலாவது குறியீடுகளை பார்த்த மாதிரி இப்ப இந்த ஒளிச்சமிக்கை விளக்குகளை பார்ப்போம். ரைட், முதலாவது பாருங்கோ, இந்த ஒளிச்சமிக்கை விளக்கில காட்டப்பட்டிருக்கின்ற சிவப்பு நிற விளக்கு, இந்த சிவப்பு நிற விளக்கு ஒளிர்ந்தால், சிவப்பு நிற விளக்கு ஒளிர்ந்தால் என்ன செய்ய வேணும், பச்சை நிற விளக்கு ஒளிர்ந்தால் என்ன செய்ய வேணும், என்ன அடுத்தது மஞ்சள் நிற விளக்கு அல்ல செம்மஞ்சள் நிற விளக்கு. ரைட், அதே போல சிவப்பு என்ன சிவப்பு ஆள் சிவப்பு மனிதன் சிவப்பு லைட்டால் என்ன அடுத்தது பச்சை என்ன. அப்ப இப்படி இருக்கின்ற இந்த ஒளிச்சமிக்கைகள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம்.
ரைட். அப்ப முதல் முதலாவது நிறம் சிவப்பு. சிவப்பு நிறத்துல வந்து ஒளிச்சமிஞ்சை விளக்கு ஒளிர்ந்தால் வந்து என்ன செய்ய வேணும், வாகனங்களை என்ன செய்ய வேணும், நிறுத்த வேணும், வாகனங்களை நிறுத்த வேணும், வாகனங்கள் நிறுத்தம் ஏன்னா நிறுத்த வேண்டும் ஸ்டாப் ஏன்னா சரி, வாகனங்கள் நிறுத்த வேணும் சரியா. அடுத்தது செம்மஞ்சள் நிறம் அல்ல மஞ்சள் நிறம், சில இடங்கள்ல மஞ்சள் நிறம் என்ன இந்த படத்துல காட்டுகின்ற நிறம் மஞ்சள். அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம், இது வந்து என்ன செய்ய வேணும், வாகனத்தை முதல் நிறுத்திட்டோம், சிவப்பு விளக்கோடு இருந்தது நிப்பாட்டிட்டோம். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இதை கவனிக்கிறோம், கவனி நெல் நெல் கவனி என்ன கவனித்து கொண்டிருக்கிறோம். பேர் ஏன் புறப்படகு தயாராகும் மஞ்சள் விளக்கு ஒளிர்ந்தா ரைட். அதே போல பச்சை ஒளிர்ந்தால் புறப்படு, பச்சை ஒளிர்ந்தால் என்ன செல்லலாம், பச்சை ஒளிர்ந்தால் நாங்கள் செல்லலாம். அப்ப இந்த ஒளிச்சமிக்கை விளக்குகள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை என்ன நாங்கள் சும்மா நில் கவனி செல் என்று கூட நாங்கள் எங்களுடைய பாடசாலைகளிலே வரைந்திருக்கிறோம். என்ன முதல் நில்லுங்க, வாகனத்தை நிறுத்துங்கள், என்ன இந்த சிவப்பு விளக்கு ஒளிர்ந்தால் வாகனத்தை நிறுத்துங்கள். அடுத்தது மஞ்சள் செம்மஞ்சள், என்ன நான் இங்கு பார்க்கிறது மஞ்சள் ஆனால் உண்மையில செம்மஞ்சள் நிறம் இருக்கிறது என்ன, அதாவது கவனி அந்த விளக்க கவனி. அடுத்ததாக கவனி சந்தர்ப்பம் திறப்படுகிறது, பின்பு பச்சை ஒளிர்கிற போது புறப்பட்டு செல்கிறார் ரைட். அப்ப இந்த விளக்குகளுக்கு எல்லாம் நேரம் என்றது அங்கு இருக்கும், ஏன்ன நேரம் என்றது பின்பற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கு ரைட். அப்ப அடுத்தது வந்து இந்த சிவப்பு மனிதன் ரைட், இந்த இதுகள்ல வந்து சிவப்பு மனிதன் ஒளிர்ந்தால் வந்து அதாவது நாங்கள் பாதசாரிகள் போக முடியாது, பாதசாரிகள் என்ன செய்ய முடியாது, பாதசாரிகள் நடக்க போக முடியாது அல்லது நடக்க முடியாது நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா பாதசாரிகள் செல்வதற்கு தடை ரைட், பாதசாரிகள் செல்வதற்கு தடை ரைட். அடுத்தது பாதசாரிகள் செல்லலாம், பாதசாரிகள் செல்லலாம் ரைட், பாதசாரிகள் செல்லலாம் சரியா பிள்ளைகளே. அப்ப இந்த ஒளிச்சமிக்கை விளக்குகளும் வீதி சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும் என்றதின் வெளிப்படை. எனவே பிள்ளைகளே, வீதி விபத்துக்களை ஏற்படுத்தாமல் நாங்கள் வீதியில பயணிக்கிற ஒரு நபர்களாக நாங்கள் மாறுவோம் ரைட். சரி பிள்ளைகள், அப்ப நாங்கள் இதுவரை நேரம் வந்து போக்குவரத்து தொடர்பான விடயங்களோடு போக்குவரத்து குறியீடுகள் மற்றது ஒளிச்சமிக்கை விளக்குகள் பற்றி நாங்கள் இதுவரை நேரமும் பார்த்திருக்கிறோம். இந்த போக்குவரத்து தொடர்பான மிகுதி விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த விடயங்களை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.